ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை 28ஆம் தேதி பிளவாண்டு ஆவணி 12ஆம் நாள் தேய்விரை ஷஷ்டி இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை தேய்விரை ஷஷ்டி யாருக்கு விசேஷம் அப்படினா முருகர் இந்த தேய்விரையில யார் முருகரை வணங்கணும் அப்படினா தனுசு ராசி மீன ராசி என்பவர்கள் முருகரை வணங்கினால் உங்களுக்கு நன்மைகளை அதிக அளவில் அள்ளி தருவார் நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை புலிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை சூரிய உதயம் 6 மணி 4 நிமிடம் திதி இன்று இரவு 10:02 வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:52 வரை அஸ்வினி பின்பு பரணி யோகம் இன்று அதிகாலை 2:52 வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் சஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சூரியன் செவ்வாய் கன்னியில் சுக்கிரன் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய எண்ணங்கள் மற்றும் இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்வீர்கள் அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும் முயற்சிக்கேற்ற அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மேஷராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது யாருடனும் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் நன்மையை மட்டும் சொல்லுங்கள் நன்மையை மட்டும் பேசுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 5 அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் சார் எப்போ பார்த்தாலும் மேஷராசி என்பர்களுக்கு நன்மையை மட்டும் நினையுங்கள்னு ஒரு அன்பர் என்கிட்ட கேட்டார் சொல்கிறீங்களே அப்படின்னாரு அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா குறிப்பாக மேஷராசி என்பர்கள் ஒரு 75-80% பேர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க இந்த 12 ராசிக்காரர்களுக்குமே பொதுவான விதி என்னென்னா எந்த கடவுளும் நமக்கு தீங்கு நினைப்பதில்லை எந்த ஒரு தேவதையும் எந்த ஒரு 33 கோடி தேவர்களும் நமக்கு தீங்கு நினைப்பதில்லை நன்மையைத்தான் செய்ய விழைகிறார்கள் அவர்கள் நன்மையை மட்டும்தான் செய்வார்கள் அதனால தான் அந்த தேவர் பதவி கிடச்சி அவர் அங்கே சொர்க்கலோகத்தில் இருக்காங்க நமக்கு யார் சார் தீங்கு செய்கிறது அப்படின்னா உண்மையிலேயே இந்த ஜோஷியம் இந்த பரிகாரத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயம் என்னென்னா நாம் செய்த கர்ம வினைகள் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் தீயது செய்தால் அது பன்மடங்கு பெருகி நம்மை பாதிக்கும் என்பது தான் அதற்கு பொருள் கர்மா அந்த கர்மா தான் உனக்கு வந்து ஒரு கெடுதல் தருது அந்த அதே கர்மா தான் உனக்கு நல்லதும் செய்யுது அப்போது நம்முடைய செயல்கள் தான் எண்ணமாகின்ற எண்ணம் தான் செயலாகின்றன அந்த செயல்தான் உனக்கு திரும்பி பல மடங்கு வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை அடைவீர்கள் எந்த கோவிலுக்கும் செல்ல வேண்டாம் எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்கலாகாது உன்னுடைய மனது தூய்மையடைந்து விட்டால் உனக்கு நன்மைகள் தேடி வரும் என்பது ஐதீகம் இதை பல பேர் புரிஞ்சிக்கலை புரிந்து கொள்ளாமல் சார் எனக்கு இது நல்லது நடக்குமா இங்கே வேலை கிடைக்குமா நான் வெளிநாடு போவேனா எனக்கு திருமணம் ஆகுமா எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா நான் ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன் அந்த வீடு வாங்க முடியுமா இது மாதிரியான கேள்விகளை நீங்கள் எங்களிடம் வைக்கிறீர்கள் நான் என்ன சொல்கிறேன் யாரும் கடவுள் அல்ல அந்த கிரகங்கள் முடிவு செய்கின்றன அந்த கிரகங்களை முடிவு செய்வது கர்மா அந்த கர்ம வினைகளை நீங்களே உங்களை சரி செய்து கொள்ளுங்கள்ன்ற அது கொஞ்சம் கஷ்டம்தான் புரிந்து கொள்வது அதனால தான் திருமூலர் அழகாக சொல்வார் உன் உடம்பே ஆலயம்வர் நீயே கடவுள்ன்றவர் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருங்க நன்மையை மட்டும் செய்யுங்கள்
யாரிடனும் சண்டை போடாதீர்கள். யாராவது சண்டை போட்டாங்கன்னா சே நீ இவ்வளோதானா அப்படின்ட்டு சைலண்ட்டாக போயிடுங்க. காசிப்ஸு பேசாதீங்க. போட்டி பொறாமைகள் கொள்ளாதீர்கள். அமைதியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்த துவங்கினாலே இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு வழிவிட்டு விடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் சிம்பிளான ஒரு லாஜிக். இதை நீங்கள் யார் யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ அப்படி ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சார் நான் நினச்சது உடனே நடந்துருச்சு சார் அப்படின்னா உங்களுடைய எண்ணம் சொல் செயல் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி யாராவது இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, குடும்ப பிரச்சனைகளில் நிதானத்துடன் முடிவெடுப்பது நல்லது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் திருப்தியான சூழ்நிலைகள் உண்டாகும். பெரியோர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாள். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். மிதுன ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் இடத்தில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கவும். வியாபாரம் தொடர்பான எண்ணங்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். கடகராசி அன்பர்களே, மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கடன் தொடர்பாக எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். உயரதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 1. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். சிம்மராசி அன்பர்களே, தொழில் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் விடுதலையும் கிடைக்கப் பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் பற்றிய உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் மேம்படும். ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். கன்னியாராசி அன்பர்களே, நண்பர்களுடன் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். குழந்தைகளின் கல்வியில் ஆர்வம் காட்டுவீர்கள். கடன் தொடர்பான இன்னல்கள் குறையும். பயணங்களால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழக்கூடிய நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். இனிமையான பேச்சுக்களின் மூலம் சாதகமான பலன்கள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தநிலை நீங்கும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிய செயல் திட்டங்களை அமைத்து அதை செயல்வடிவில் மாற்றுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் நீங்குகின்ற நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு நிலை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்த நிலை நீங்கும். உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். துலாம் ராசி விசாக நட்சத்திரம் ரொம்ப ஒரு 7 இயர்ஸாக நல்லா இல்லை. கஷ்டங்களுக்கு மேலே கஷ்டம். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் ஆஃப்டர் டிசம்பர் 4. டிசம்பர் 4ஆம் தேதி அமாவாசை முடிந்தவுடன் பித்ருக்களுக்கு ஒரு அன்னதானம் செய்து பூஜை செய்து அதன் பின்பு உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். ரிச்சிகராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். உயர் பதவிகளில் இருப்பவர்களின் ஆதரவு திருப்தியை ஏற்படுத்தும்.
ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் விருப்பங்கள் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். எழுத்து தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ நிறைய இருக்கும். இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடக்கூடாது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் உண்டாகும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த இஷ்யூஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா, ஹெல்த் இஷ்யூஸ், அவங்க என்ன பண்ணணும்னா பழனி தண்டாயுத பாணியை தரிசனம் செய்து வர உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அங்கே போய் ஒரு மொட்டை போட்டு தண்டாயுத பாணியை தரிசனம் பண்ணிட்டு பஞ்சாமிரதத்தை வாங்கி சாப்பிட்டு நீங்கள் பாட்டு அமைதியாக வாங்க, நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே உங்களுடைய இஷ்யூஸ்லாம் காணாமல் போயிடும். தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். குடும்ப விவகாரங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்த்து விடுங்கள். மற்றவர்களின் பணியை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். மனதில் புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்கள், நெருக்கமானவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். மற்றவர்களின் தவறுகளை சுட்டி காட்டும் போது கவனம் வேண்டும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எண்ணிய காரியங்களில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. எதிர்பாராத சில அறிமுகத்தின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாக நேரிடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 3. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். கும்பராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் புரிதலும் தெளிவும் ஏற்படும். ஆடம்பர பொருட்களின் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் முதலீடுகள் மேம்படும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் உண்டாகுகின்ற நாள். மீனராசி அன்பர்களே, கடினமான சூழ்நிலையும் சமாளிக்கும் மனப்பக்குவமும் உண்டாகும். பெற்றோரின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் புத்துணர்ச்சியான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் ஈடேறும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுவார்த்தைகள் கைகூடுகின்ற ஒரு அற்புதமான தினம். வாழ்க வளமுடன்.